ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பட்டைக்கிராம்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்து கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதாவது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரது. நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கனும் நல்லா வதங்கணும். தக்காளி கூடவே சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கேஜி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்காக ஒரு 3 நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வதங்கி 4 சைடு நல்லா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதியணும். சிக்கன்லாம் நல்லா வெந்து 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிரேவி சீக்கிரமாக வற்றி வந்துடும், சிக்கன் வெந்திருக்காது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்து 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் நம்ம கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்து இந்த கிரேவி செய்யும்போது கிரேவி நல்லா காரசாரமாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போ இந்த மிளகுத்தூள் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்து கிரேவி இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்போ தான் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.